என்னுடைய பசங்க ரெண்டு பேரும் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப எனக்கு ஒரு புடச்சலாகவே இருந்தது. இது வந்து இட் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட்டு டூ டேஸ் ஐ வாஸ் ஒன்லி அ ஸ்பெக்டேட்டர். அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டே இருந்தேன். ஃபுல்லாக ஒரு வார்த்தை குறுக்க நடுவில் பேசலை, யார்கிட்டையும் எதுவும் பேசலை. நான் ஃபுல்லாக இங்கே இருந்த நேரத்தில் யார் அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறது, அதாவது என்னுடைய ஷார்ட் வராத வேறு ஏதாவது ஆர்டிஸ்ட்களுக்கு வரும்போது நான் கண்டு பார்த்துட்டு இருக்கும்போது நான் எதுவுமே சொல்லாத அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அந்த அவங்க மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு பேருடைய மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு ரெண்டு பேருக்கும் ஒரே ஃப்ரீக்குவன்சியில் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐ லைக் இட் இம்மென்ஸ், ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஸோ இப்படி தான் இருந்திருக்கும் மற்ற படங்கள்லையும். ஏன்னா நம்ம மட்டும் நம்ம சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற பீரியடில் தானாக தனக்கு தோன்றதையும் சொல்கிறதையும் நடிக்கிறதையும் அதிகமாக அவங்களே சொல்லி அதை நம்ம இந்த கதையில் வச்சு அப்படியெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். கமலோட ஷூட்டிங்கில் இருந்ததுக்கு பிறகு எனக்கு இவ்வளோ நாள் நம்ம வாட்ச் பண்ணாமல் இருந்தது தப்புன்னு கூட தோணுச்சு. ஏன்னா நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. உதாரணமாக சொன்னால் ஒரு சீனுடைய எண்டிலேருந்து ஷார்ட் எடுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஸ்டோரியே ரிவர்ஸில் திங்க் பண்ணி பண்ணிட்டுருக்குறேன், அப்படி பண்ணியிருக்கிறவன் நான். பட் இருந்தாலும் இவங்க வந்து இவங்க ரிவர்ஸில் ஷார்ட் எடுக்கிறாங்க. கடைசியில் என்ன ஷார்ட்டில் அந்த ஷார்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின ஷார்ட்டில் வேறு யாரோ வந்திருக்காங்க அவங்கள வச்சு எடுத்தாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு சீன் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாம் தான் பெரிய புலின்னு நினச்சிருந்தோம் இந்த விஷயத்தில். நம்ம விட பெரும் பெரும் புலிகளாக இருக்காங்களே இவங்க. ஏன்னா நான் வந்து வரிசையாக எடுப்பேன் ஷார்ட்டு, ஒன்றுக்கு ஒரு ஷார்ட்டு கூட மிஸ் பண்ணாமல் வரிசையாக 1, 2, 3 இந்த சீரியல் ஆர்டரில் எடுத்துருவேன். ஆனால் சீரியல் ஆர்டரில் எடுத்தாலும் அந்த கடைசி ஷார்ட் என்னன்னு தெரியும், அதுலேருந்து ரிவர்ஸ்லேயும் வர தெரியும் எனக்கு. பட் இவங்க வந்து எடுத்தபோது நான் பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதாவது டெக்னிக்கலாக எவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்து, இங்கே இருக்க ஒரு 70 பேர் 80 பேர் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு யூனிட்டி இருந்துச்சு, எப்படி அந்த ஒர்க்கு நடந்தது. சைலண்ட்டாக இருக்கும் சாதாரணமாக ஷூட்டிங்கில், இருக்கிற லைட்டை போடும் அது போடும் இதை போடும் அதை கொண்டா இதை கொண்டாந்து ஒரே நாய்ஸியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரே சைலண்ட்டாகவே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, ரெண்டு பேரும் வச்சுக்க சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் ரிஹர்ஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறத பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு. அது வந்து அஃப்கோர்ஸ் தட் இஸ் பிகாஸ் அது கமல்ஹாசன் வாஸ் அட் தி ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ். அதனால தான் அந்த டிசிப்ளின் ஒன்று, எப்போவுமே அந்த டிசிப்ளின் எனக்கு பிடிக்கும். ராஜ்கமல்னால் கமல்ஹாசன் மட்டும் இல்லை, சந்திரஹாசன் கூட. சந்திரஹாசன் இல்லாமல் ராஜ்கமல் இயங்க முடியாது. நேர்த்தியாக இந்த படம் இயங்கி கொண்டிருக்கிறதுனாக அது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல்.